மூத்தவர்கள் குறித்து நேர்த்தனே இந்த அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் விளையாட்டுத் துறையில் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் ஏற்கனவே சர்வதேச தரத்தில் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்ற நம்முடைய மாநிலத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்கள் எத்தனையோ சவால்களுக்கு இடையே, எத்தனையோ இடைவெளிகளுக்கு இடையே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஃபார்முலா போர் கார் பந்தயத்தை காண வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அதை தமிழ்நாட்டிலே மிகச்சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நன்றி. சார், அதே போல அதிகமான சாலைகள் வந்து சீரமைக்கப்படாத நிலையில வந்து ஃபார்முலா போர் இது போன்ற கார் பந்தயம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த கார் பந்தயம் பார்க்க சந்தோஷமா இருக்குல்ல? ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 25,000 கனடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 22,000 கனடியாக தண்ணீர் வரத்து இருந்தது. தற்போது கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி தண்ணீர் வரத்து 25,000 கனடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் பரிசலில் செல்லவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் 5-7% வரை கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. கட்டண உயர்வுக்கு வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி, திருவெருமதூர், ஓமலூர், பாளையம், புதூர், பாண்டியபுரம், சமயபுரம், கொடைரோடு, மணவாசி, மேட்டுப்பட்டி உள்ளிட்ட 25 சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. அதன்படி 5-7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5-150 ரூபாய் வரை ஏற்கனவே இருக்கும் கட்டணத்தை விட கூடுதலாக செலுத்த வேண்டியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நீதித்துறையின் முதுகெலும்பாக மாவட்ட நீதிமன்றங்கள் திகழ்வதாக உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட நீதித்துறையின் 2 நாள் தேசிய மாநாடு டெல்லியில் நேற்று தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி, உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார். பிரதமர் மோடிக்கு தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் நினைவு பரிசு வழங்கினார்.